ஆப்கானிஸ்தானில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் 180 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். 250 மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பெரும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கியுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உதவுமாறு தலிபான்கள் சர்வதேச நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருவெள்ளம் காரணமாக 3100 மேற்பட்ட வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயுள்ளன. அத்துடன் வாழ்வாதாரமாக இருந்த 1000 கால்நடைகளும் உயிரிழந்தன. இதேவேளை வெள்ளத்தினால் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிய வருகின்றது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் வறட்சியால் 1000 வரையிலானவர்கள் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஹாங்காங்கில் முதல் போராட்டம் நடைபெற்றுள்ளது. போலீசாரின் கடும் கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்பின் கீழ் இந்த போராட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100 மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் குறியீட்டு அடையாளங்களை அணிய வேண்டுமென்று போலீசாரால் கட்டாயப்படுத்தப்பட்டனர். அத்துடன் பேரணியில் பயன்படுத்தப்பட்ட பதாகைகள் முற்கூட்டியே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. பேரணியின் போது ஊடகங்களையும் எதிர்ப்பாளர்களையும் தனித்தனியாக ஒரு சுற்றி வளைப்பின் கீழ் போலீசார் வைத்திருந்தனர். சுயாட்சி பிரதேசமாக இருந்த ஹாங்காங் 2019 ஆண்டு பீஜிங்கின் நேரடி கண்காணிப்பின் கீழ் வந்தது. இதற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. எதிர்ப்பாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிலருக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கப்பட்டது. பலர் காணாமல் ஆக்கப்பட்டனர் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் 2020 முதல் போராட்டம் ஹாங்காங்கில் முழுமையாக தடுக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் சிறிய பேரணிக்கு கடுமையான கண்காணிப்பு கட்டுப்பாடுகளுடன் சீன அரசு அனுமதி அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. துனீசியாவின் கடற்கரையில் இரு படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் 29 புலம்பெயர் கோரிக்கையாளர்கள் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இத்தாலியை அடையும் நோக்கில் மத்தியதரை கடலை கடக்க முயன்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனிடையே நேற்று காலை வரையான 24 மணி நேரத்தில் 2500 புலம்பெயர்ந்தோர் இத்தாலிக்கு சொந்தமான லாம்பெடுசா தீவில் தஞ்சமடைந்துள்ளனர். அகதிகளின் தொடர் வருகை மற்றும் இறப்புகளால் இத்தாலிய அதிகாரிகள் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது. துனிசியா ஐரோப்பாவிற்கு செல்ல விரும்பும் புலம்பெயர்ந்தவர்களின் மையமாக மாறியுள்ளது. இந்த ஆண்டு இத்தாலியில் தரையிறங்கிய 12,000 புலம்பெயர்வாளர்கள் துனிசியாவை இடைத்தங்கலாக பயன்படுத்தியுள்ளனர் என்று ஐநா கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு வெறுமனே 1300 காணப்பட்டது. பெலாரஸை அணுவாயுத பணைய கைதியாக ரஷ்யா வைத்திருக்கின்றது என்று உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் நட்பு நாடான பெலாரஸில் முக்கியமான அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நானும் பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோவும் ஒப்புக்கொண்டோம் என்று புடின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பெலாரஸை அணுவாயுத பணைய கைதியாக ரஷ்யா வைத்திருப்பதாக உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு செயலாளர் டெனிலேவ் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையானது உள்நாட்டின் ஸ்திரமின்மையை நோக்கிய ஒரு நகர்வு என்றும் புடினின் அறிவிப்பு பெலாரஸ் மக்களிடையே ரஷ்யா மீதான எதிர்மறையான கருத்தை அதிகரிக்க செய்யும் என்றும் அவர் கூறினார். 2022 பிப்ரவரியில் பெலாரஸ் அரசு ரஷ்ய படைகளை தனது நாட்டிலிருந்து உக்ரைன் மீதான படையெடுப்பை தொடங்க அனுமதி அளித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத அவமதிப்பு கருத்துக்களை வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்தார் என்ற குற்றச்சாட்டில் பாகிஸ்தானில் இளைஞர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கு நகரமான மர்தானை சேர்ந்த சையது முகமது ஷான் என்பவர் வாட்ஸ்அப் குழுவில் மத அவமதிப்பு கருத்துக்களை பதிவிட்டார் என்று கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு பெஷாவர் பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தில் கடந்த 2 நடந்து வந்தது. இந்த நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. சையது முகமது ஷானின் கைபேசியை தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தியதில் அவர் மத அவமதிப்பு கருத்துக்களை பதிவிட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. இங்கிலாந்தில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இணையவழியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்படி இங்கிலாந்து மக்கள் தொகையில் 82% நன்றாக உள்ளனர். ஆனால் இந்துக்களில் இந்த ஆரோக்கிய விகிதம் 87.8% உள்ளது. கல்வி விகிதத்தில் நிலை 4 மற்றும் அதற்கு மேலும் படித்தவர்கள் எண்ணிக்கை 33.8%. ஆனால் இந்துக்களில் இது 54.8%. கணக்கெடுப்பில் மதத்தை தெரிவிப்பது சுய விருப்பத்தை பொறுத்ததுதான்.
இங்கிலாந்தில் 94% தங்கள் மதத்தை தெரிவித்துள்ளனர். ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட கிறிஸ்தவர்கள் ஆரோக்கியம் குறைவாக இருக்கின்றனர் என்று தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே வெளியான முந்தைய புள்ளி விவரம் இங்கிலாந்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை முதன்முறையாக மக்கள் தொகை எண்ணிக்கையில் பாதிக்கும் கீழாக குறைந்துவிட்டதை காட்டியது. இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கிய மக்கள் தொகை அதிகரித்திருந்ததும் தெரியவந்தது.